ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுல் மூன் டிவி எக்ஸ்ப்ளோரர் இந்த வீடியோவில் நம்ம இதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்கள் இதயத்தை சுற்றி இருக்கிற இரத்த குழாய்கள் அப்புறம் இதய பகுதிகள் இதிலெல்லாம் ஏற்படக்கூடிய அடைப்புகளை வந்து இயற்கையான உணவு மூலமாகவே எப்படியெல்லாம் வந்து சரி பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிட்டா அந்த கொழுப்புகள் வந்து கரையும் கொழுப்புகள் ஏற்படாமல் அடைப்பு ஏற்படாமல் எப்படி வந்து நம்ம தடுக்கப்படுவோம் அப்படின்ற வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் வந்து பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு நம்ம சேனலை இதுவரை பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் நோயாளிகளாக இருந்தாலும் நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி தினசரி நடைபயிற்சி மேற்கொள்றது மிக மிக முக்கியமான ஒன்று இதயம் பலமா இருக்கணும்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ரொம்ப மெதுவான நடைபயிற்சி வந்து நம்ம மேற்கொள்ளணும் ஜீரகத்தை வந்து தண்ணியில கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து தின தினமும் காலையில வெறு வயிற்றுல சாப்பிட்டோம்னா ரத்த குழாயில ஏற்படக்கூடிய அடைப்புகள் குறையும் அடுத்தது வெங்காயம் வெங்காயத்துல வந்து ரத்தத்தை வந்து ரொம்ப கெட்டியா இல்லாம அதை வந்து டைலூட் பண்ற அதாவது நீர்மைப்படுத்தும் குணம் வந்து இருக்கு ரத்தம் வந்து கெட்டியா தான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வருது அதுவும் வந்து அதிகாலையில வரும் அதை பத்தின தெளிவான விளக்கங்கள் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் மாரடைப்பை தடுக்கும் வழிமுறைகள் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரத்தத்தை வந்து நீர்மைப்படுத்துற குணம் வந்து வெங்காயத்துல இருக்கு கொழுப்பை கரைக்கக்கூடிய குணமும் வந்து வெங்காயத்துக்கு இருக்கு அதனால தினமும் இருந்து ஒரு ஐம்பது கிராம் வெங்காயத்தை எடுத்து அதை உணவுல வந்து எடுத்துக்கிட்டு வந்தோம்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் இதே வாழ்வுகள் வந்து இருக்கோ அந்த இடம் நல்லா விரிவடைஞ்சு ரத்தம் வந்து எளிதாக வந்து போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் தினமும் வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டை வந்து பாலில் கலந்து அதை வந்து பருகி வந்தோம் அப்படின்னா இதே வாழ்வுகளில் இருக்கிற அடைப்புகள்லாம் வந்து நீங்குவதோடு ரத்த குழாயில மறுபடியும் அடைப்பு வராமல் தடுக்கப்படுகிறது இதயத்தில் இருக்கிற வாழ்வுகளில் அடைப்புகள் நீங்கிறதுக்கு நம்ம ஒரு டம்ளர் வடிகட்டிய எலுமிச்சை சாறு அதில் வந்து ஒரு டம்ளர் பூண்டு சாறு ஒரு டம்ளர் இஞ்சி சாறு ஒரு டம்ளர் ஆப்பிள் சைடர் வினிகர் இந்த நான்கையுமே வந்து சம அளவில் மிக்ஸ் பண்ணி அந்த கலவையை வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு சிம்மில் வச்சு ஒரு அறுபது நிமிஷம் வைக்கணும் இந்த நாலு வந்து நம்ம கொதிக்க வைக்கும்போது அந்த நாலு பங்கு வந்து மூணு பங்காக மாறிடும் ஒரு பங்கு வந்து நல்லா வந்து ஆவியானதுக்கப்புறம் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் அந்த அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட வந்து தேனை வந்து சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படி நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சு தினமும் காலை உணவுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதய அடைப்புனால வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து அறுவை சிச்சிக்கு பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து கடுமையான வந்து ஒரு இதய அடைப்பு இருந்தால் அதை வந்து நம்ம தினசரி கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கப் தயிர் தினசரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதய வால்வில் அடைப்பு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுலேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சரியாகலாம் இஞ்சி சாரை வந்து தினமும் நம்ம வந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இதய வாழ்வில் இருக்கிற அடைப்புகள்லாம் நீங்கும் இஞ்சி சாரோட சேர்த்து எலுமிச்சை சாறு தேன் இதெல்லாம் வந்து கலந்து குடித்தோன்னா இதய பிரச்சனை மட்டும் இல்லை பல பிரச்சனைகள் வந்து விடுபட முடியும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்குது அதனால நீங்கள் சேர்க்கக்கூடிய அந்த ரீஃபைண்ட் ஆயில் பொறிக்கிறதுக்கு பயன்படுத்த பாம் ஆயில் இந்த மாதிரியான கெட்ட எண்ணெய்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெயை நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா அதில் இருக்க நல்ல கொழுப்புகள் கெட்ட கொழுப்பை வந்து சேர விடாமல் தடுக்குது தினமும் வந்து நீங்கள் உங்களோட சமையலில் தேங்காய் எண்ணெயை வந்து எடுத்துக்கோங்க இது வந்து இதயத்துக்கு மிகவும் நல்லது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காஃபி குடிக்கிற பழக்கம் உள்ளவராக இருந்தால் காஃபி கொடுக்கிறத நிறுத்திடுங்க இதய பிரச்சனை உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா தயவுசெய்து காஃபி குடிக்கிற பழக்கத்தை வந்து நிறுத்திடுங்க ஏன்னா காஃபி வந்து உடம்பில் வந்து கெட்ட கொழுப்பை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அதுக்கு போல வேறு பானங்கள் இஞ்சி சாறு நான் சொன்ன மாதிரி மற்ற பானங்களை நீங்கள் எடுத்துக்கலாம் காஃபி குடிக்கிறதுனால இதய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அல்சர் இருக்கிறவங்களுக்கும் காஃபி தான் வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழ ஜூஸ் ஆரஞ்சு பழ ஜூஸ் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ணும் ஆரஞ்சு பழத்தில் வந்து விட்டமின் சி கால்சியம் பொட்டாசியம் நார்ச்சத்து விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் இப்படி பல சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கு ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஆரஞ்சு பழத்தில் கரையக்கூடிய நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குது அதனால உடம்பில் கொலஸ்ட்ரலோட அளவை குறைக்கிறதுக்கு ஆரஞ்சு பழ சாறு ரொம்பவும் உதவிகரமாக இருக்குது எப்போ வந்து உடம்புல வந்து பொட்டாசியம் சத்து குறைவாக இருக்குதோ அப்போ தான் வந்து இதே இதில் வந்து பிரச்சனை வந்து மொதல் முதல் ஏற்பட ஆரம்பிக்குது அதனால் தினமும் வந்து ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுனால நமக்கு விட்டமின் சி மட்டும் இல்லாமல் கால்சியம் சத்து பொட்டாசியம் சத்து எல்லாமே நமக்கு அதிகப்படியாக கிடைக்குது அதனால தினமும் வந்து ஆரஞ்சு பழம் சாப்பிட்ணும் வலுவான பற்களும் வலுவான எலும்புகளும் கூட ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஏற்படும் அடுத்ததாக வந்து க்ரீன் டீ கிரீன் டீ வந்து ரத்தத்தில் இருக்க கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது அதனால காஃபி டீ பழக்கம் இருக்கிறவங்க கிரீன் டீ குடிக்கலாம் உடலுக்கு தேவையான அதிகமான கலோரிகளை வந்து எரிக்கிறதுக்கு தேவையான ஒரு ஆற்றல் க்ரீன் டீக்கு இருக்குது கொழுப்பை குறைச்சி உடல் எடையை சீராக வைக்கிறதுக்கும் க்ரீன் டீ வந்து ரொம்பவும் உபயோகரமாக இருக்குது அதனால் ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பதை குறைக்கிறதுக்கு இதய நோய் வராமல் இருக்கிறதுக்கு க்ரீன் டீ குடிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் மாதுளம்பழத்தில் சுண்ணாம்பு சத்து தாது சத்து இரும்பு சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கான பொருட்கள் எல்லாமே வந்து மாதுளம்பழத்தில் இருக்குது ஆரஞ்சு பழம் மாதிரியே வந்து மாதுளம்பழத்தை தினசரி நீங்கள் சாப்பிட்டு வரலாம் இது சாப்பிட்றதுனால ரத்தம் வந்து தூய்மையாகும் புதிய ரத்தம் உண்டாகும் அதனால் இதய நோய்கள் ஏற்ப தடைபடும் அப்புறம் இதயத்தில் வந்து பலஹீனமாக இருந்துச்சு ரொம்ப வீக்கான ஹார்ட்டாக இருந்தால் அதுவும் வந்து நல்லா ஆரோக்கியமாக மாறும் அதனால் மாதுளம்பழம் நீங்கள் தினசரி சாப்பிட்ணும் கீரைகள் கீரைகள் வந்து தினசரி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கீரைகளில் ரொம்ப அதிகப்படியான சத்துக்கள் எல்லாமே இருக்குது சொன்ன எல்லா சத்துக்களுமே கீரைகளில் இருக்குது அதனால் கீரைகள் தினம் தினமும் வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிறது மூலமாக ரத்த சோகை தடுக்கப்படும் அதை ரத்த சோகை தடுக்கப்படுச்சினாலே உங்களுக்கு அதிகப்படியான ரத்தம் இருந்துச்சுனாலே உங்களுக்கு அடைப்பு ஏற்படு தடுக்கப்படும் எங்கே ரத்தம் கம்மியாக இருக்கோ அப்போ தான் வந்து இதயம் வந்து அதிகப்படியான ரத்தத்தை கையாளுறதை விட்டுட்டு கம்மியான ரத்தத்தை அடைப்புகளுக்கு இடையில் வந்து அந்த கெட்டியான ஒரு ரத்தத்தை கையாளும் போது அவங்களுக்கு மாரடைப்பு பிரச்சனைலாம் வருது ரத்தம் நல்ல உருவாகி அது நல்ல ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது தினசரி கீரைகள் எடுத்துக்கணும் தர்பூசணி பழம் தர்பூசணி நீர் சத்த அதிகமாக இருக்கும் கோடை காலத்தில் உங்களுக்கு தேவைப்படுகிற நீர் சத்த வந்து இந்த தண்ணீர் பழம் கொடுக்குது இதில் வந்து விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி ஒன் அப்புறம் மெக்னீஷியம் போன்ற தாது உப்புகளும் வந்து இருக்கு தர்பூசணி நீங்கள் வந்து சாப்பிடும்போது இயற்கையாகவே வந்து அது இதயத்துக்கு சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்யுது இதயத்துக்கு இரத்த ஓட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை வந்து சரி செய்யறதும் உடல் உறுப்புகளை வந்து ஊக்குவிக்கிறதையும் வந்து தர்பூசணி வந்து செய்யுது அதனால் தர்பூசணி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு இதய பிரச்சனைகள் சரியாக வாய்ப்பு இருக்குது கூடுதல் தகவல் என்னென்னா தர்பூசணியில் இருக்கிற அந்த மேல் பகுதி நம்ம எல்லாருமே அந்த சிவப்பு கலர் பகுதியை தான் சாப்பிடுவோம் அந்த மேலே இருக்கிற அந்த வெள்ளை அந் அந்த கூடல வந்து இருக்க அந்த வெள்ளை பகுதி வந்து ஆண்மையை வந்து அதிகரிக்கிறதா வந்து ஆய்வில் வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக வந்து மஞ்சள் மஞ்சள் வந்து பல நோய்களுக்கு மருந்தாக நிவாரணியாக பயன்படுகிறது இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை வந்து மஞ்சள் செய்யுது அதனால் இதய பிரச்சனை இருக்கிறவங்க மஞ்சள் தாராளமாக சாப்பிட்ணும் இதை தவிர இதய நோய்கள்லேருந்து விடுபடணுன்னா கண்டிப்பாக மது பழக்கத்தையும் புகைப்பழக்கத்தையும் வந்து கைவிடணும் அது மட்டும் இல்லாமல் அதிக கொழுப்பு இருக்கிற ஐட்டங்கள் ஃப்ரைடு ஐட்டங்கள் ரெண்டு மூணு தடவை கொதிக்க வைக்கப்பட்ட பாலில் போடுற டீ காஃபி ஆகட்டும் அப்புறம் மாவு பொருட்களாகட்டும் எண்ணெயை வந்து ரெண்டு மூணு தடவை கொதிக்க வச்சு அதில் செய்கிற ஃப்ரைடு ஐட்டம் இதெல்லாம் வந்து நீங்கள் தடுத்தே ஆகணும் ஏன்னால் நம்ம பாலாகட்டும் எண்ணெய் ஆகட்டும் ஒரு தடவை கொதிக்க தான் சாப்பிட்ணும் ரெண்டு மூணு தடவை கொதிக்க வச்சதை சாப்பிடக்கூடாது ஏன்னா அதோடய ப்ரோட்டீன் தான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப எதிரியாக இருக்குது இதய நோய் பிரச்சனை உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னா சீரான இரத்த ஓட்டம் இருக்கணும் புதிய இரத்த செல்கள் உருவாகணும் இதுக்கெல்லாம் நீங்கள் சத்தான ஐட்டங்கள் சாப்பிட்ணும் இதய கொழுப்புகள் சேராமல் இருக்கிறதுக்கு பல பொருட்களை நீங்கள் கைவிட வேண்டியது இருக்கும் ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் தினசரி கடைபிடிச்சிங்கன்னா இதய பிரச்சனைகள் இருந்து நீங்கள் எளிதாக தப்பிக்க முடியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க